திமுகவில் வந்து இந்த பாமக போச்சு கூட்டணிக்கு போச்சுது அப்படின்னா அந்த கட்சி எதுவுமே வந்து கட்சியாகவே இருக்குது ஒவ்வொரு கோவிலில் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் முக்கியமான பங்கு அந்த திரௌபதி அம்மன் வழிபாட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த விழா கொண்டாடும் போது பதினெட்டு நாள் இந்த மகாபாரதத்தை பாராயணம் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராங்க இப்படி வன்னியர் சமுதாயமும் வந்து இந்து மதத்தையும் பிரிக்கவே முடியாது இந்து மதத்தை கட்டி காப்பாற்றி வர கொண்டு வரல வன்னியர் சமுதாயத்துக்கு முக்கியமான பங்கு ஈவேரா எப்படிப்பட்டாலும் இவருடைய ரோல் மாடல்னு சொல்கிறதா அந்த ஈவேரா யார் அவரை நீங்கள் முன்னோடியே எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது டாக்டர் அம்பேத்கரை வச்சிருக்கனால உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு தான் அவர் குத்தகை எடுத்து வச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அதனால் அந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட இல்லை நீங்கள் அவங்ககிட்ட தான் ஓட்டு வாங்கி தான் நீங்கள் வந்து இவ்வளோனாலும் உங்களை தக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படியே ஏற்றுக்குவாங்களா இது முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது நீட்டு நீங்கள் ஒரு அடிப்படையில் டாக்டர் சரியான பாதையில் படித்து நீங்கள் டாக்டர் பட்டை வாங்கினதில்லை பணம் கொடுத்து வாங்கினதுன்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி இருக்க மாதிரி இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் அன்னைக்கி இருந்தால் நீங்கள்லாம் டாக்டரே ஆயிருக்க மாட்டீங்க இருந்து சாரை சாரையாக இளைஞர்கள் வந்து பிஜேபி பக்கம் நீங்கள் எந்த கிராமத்துல வேணா கேட்டு பாருங்க அங்க உள்ள வன்னியர் சமுதாய மக்கள்கிட்டே கேளுங்க ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேஷ் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் 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 தமிழ் எனது பணிவான சார் இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட பாமக ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா நீட் எதிர்ப்புக்கு கையெழுத்துல வந்து பாமக தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் கையெழுத்து போடுவேன் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பெரியார் சிலை அகற்றதுக்கு நாங்க எதிர்ப்போம் சொல்லிருக்காரு இது எல்லாமே திமுக ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கு இது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இது ஒரு நல்ல அரசியல் தான் நானும் பாக்குறேன் எப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் அதாவது கோயில்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஈவேர நேரடியாக சொல்கிறது அந்த ஈவேர சிலைகளெல்லாம் அகற்றப்படும் சொன்னார் அங்கே மட்டும் இல்லை மற்ற இடங்களிலும் அகற்றப்படும் அதே சமயத்தில் அந்த கோயில்கள் பகுதியில் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக பெரியவங்களுடைய சிலைகளை நாங்கள் வைப்போம் ஆ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு சொன்னார் ஆனால் யாரையும் இழிவுபடுத்தலை ஈவேராவை கூட அவர் இழிவுப்படுத்தலை ஆனாலும் இதுக்கு வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து நாங்கள் ஈவேரா உடைய நாங்கள் வந்து மூணு பேரை எங்களுடைய முன்னோடியாக வச்சுருக்கோம் காரல் மார்க்ஸ் அவர் ஒருத்தரை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் இன்னும் முன்னோடியாக எடுத்திருக்கோம் இன்னொன்று வந்து தந்தை பெரியாரை நாங்கள் எடுத்திருக்கோம் இது அவர் சொன்ன வார்த்தைகள் எடுத்திருக்கோம் அதனால் பெரியாரை வந்து யாராவது இழிவுபடுத்தினா எங்களால் ஏற்றுக்க முடியாது அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம் இது அண்ணாமலைக்கு அவர் சொன்ன பதில் அவர் நேரடியாக ஒரே பேட்டியில் தான் சொன்னார் இன்னொரு பதிலையும் சொன்னார் அந்த இதில் சொன்னார் எப்படின்னா நீட்டு இல நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு நட இத தொ கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்காரு என்கிட்ட வந்தால் நானும் வந்து நீட்டுக்கு எதிரான ஆள் தான் நீட்டு வந்து தேவையில்லை அதனால் நானும் அதுக்கு கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்தையும் முதல்ல வந்து இவங்களுக்கு ஒரு பதில் நான் ஒன்று சொல்கிறேன் எப்படின்னா இந்த இவே ராமசாமி நாயக்கருடைய சிலையை வந்து அங்கே இருந்து எடுக்கக்கூடாதுன்னு இவர் சொல்கிறார் கோயில் பக்கத்தில் இருந்தால் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அவரை ரோல் மாடலாக எடுத்துருக்கதாக சொல்கிறார் இந்த மூணு பேர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸும் முதல் இந்தியரே கிடையாது தமிழனும் கிடையாது இந்தியரும் கிடையாது அவர் ஒரு வெளிநாட்டுக்கார் அவ்வளோதான் அந்த வெளிநாட்டுக்காரனை நாங்கள் முன்னோடியே எடுத்துக்கிடுவேன் சொல்கிறார் அதுவே முதல் மிகப்பெரிய ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன் அடுத்து வந்து டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரை வந்து நீங்கள் தமிழன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அம்பேத்கரை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட முன்னாடி எடுக்கிறது முன்னோடியாக எடுத்துக்கிறதுக்கு ரோல் மாடலாக எடுத்துக்க ஆளே இல்லையா அடுத்த கேள்வி மூணாவது நீங்கள் ஈவேராவை எடுத்துருங்க ஈவேடாவும் தமிழன் கிடையாது ஒரு கன்னடத்துக்காரர் அவர் அப்போ ஒரு கன்னடத்துக்காரவே நீங்கள் வந்து தமிழன தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க தமிழ் தேசியம் பேசுகிறீங்க தமிழ் உணர்வு பேசுகிறீங்க எல்லாமே சொல்கிறீங்க அதனால் நான் இதை கேட்குறேன் ராஜராஜ சோழனை நீங்கள் எடுக்கக்கூடாதா ஒரு வள்ளுவரை எடுக்கக்கூடாதா இன்னும் எத்தனையோ பெரிய மகான்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருங்க அவங்களும் எடுக்கக்கூடாதா அவ்வளவும் வேண்டாம் சார் நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து கடலூர் அம்மாள் மறைக்கப்பட்ட ஒரு வீராங்கனை சுதந்திர போராட்ட வீராங்கனை அதாவது ஒரு மவுண்ட் ரோட்டில் மவுண்ட் ரோடு போயிருந்து அங்கே ஒரு சிலை வச்சுருக்கேன் வெள்ளைக்காரன் முதல் சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழர்களை ரொம்ப அதிகமானவரை சுட்டுக்கொள்ள காரணமாக இருந்தவன் நீல் அப்படிங்கிற ஒருத்தன் அதிகாரி அவனுக்கு அங்கே ஒரு சிலை வச்சிருக்கேன் அந்த சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போராட்டத்தோடு சேர்ந்து இதில் ஒரு போராட்டம் நடக்குது நிறைமத கற்பிணையாக வந்து கலந்துக்கிட்டாங்க ஜெயிலில் வேலூர் ஜெயிலில் அடைக்கிறாங்க கடலூர் அஞ்சலி அம்மாவில் அடைக்கிறாங்க அடைக்கும் போது அவங்களுக்கு டெலிவரி வருது வந்த உடனே இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரவாதிகளுக்கு அன்னைக்கு டெலிவரிக்காக ஒரு வாரமும் ஏதோ பரையல் கொடுத்துருக்கான் வெள்ளைக்காரன் கொடுத்து பழையபடி வந்து உள்ள அந்த குழந்தைய டெலிவரி முடிஞ்ச உடனே தாயும் குழந்தையுமா ஜெயிலில் போய் அடைச்சிருக்காங்க இதே மாதிரி மகாத்மா காந்தியை வந்து அந்த அம்மாவை என்ன சொல்ல தென்னகத்தின் ஜான்சிரானின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு இன்னும் நிறைய வரலாறு இந்த அம்மாவுக்கு இருக்குது இந்த அம்மாவை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கக்கூடாதா இவங்களாம் வன்னியருக்குள்ளே சத்தியர் தான் அந்த வம்சத்தில் தான் இவங்கள நீங்கள் எடுத்து ஏன்னா வன்னியரை வச்சு தான் நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க நான் கேட்குறேன் எடுக்கலாமே அதை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அர்த்த நாரீஸ்வர ச வர்மா அந்த மா மனிதர் அவர் வந்து மகா மகாகவி பாரதியாருக்கு நிகரான ஒரு கவிஞர் சுதந்திர போராட்டத்துக்கு பா கவிதை எழுதினால அவரும் ஒரு முக்கியமான கவிஞர் மிக தீவிரமான ஒரு சு தேச பக்தர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அவரை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கலாமே அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இவரை எடுக்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ராமசாமி படையாச்சின்னு ஒரு பெரிய தலைவர் இருக்கார் இவங்க இதுக்கு முன்னோடியாக இருக்கார் இவங்களெல்லாம் எடுக்க மாட்டிங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து தமிழ் வந்து காட்டு முராண்டின்னு சொன்னவரை எடுப்பீங்களா இல்லைனா இந்த இன்னும் பாருங்கள் இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை விழுவாங்க வன்னியர் சமுதாய மக்கள் எப்போவுமே கடவுள் நம்பிக்கைக்கு பேர் போனவங்க அவங்க காலங்காலமாக மகாபாரதத்தை இன்னமும் வழிமடிஞ்சு கொண்டு வந்துட்டே இருக்க ஒவ்வொரு கோவிலில் திரௌபதி அம்மன் வழிபாட்டில் முக்கியமானவங்க அந்த திரௌபதி அம்மன் வழிபாட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த விழா கொண்டாடும் போது பதினெட்டு நாள் இந்த மகாபாரதத்தை பாராயணம் பண்ணிட்டு வராங்க இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வராங்க எல்லா பகுதிகளிலுமே இப்படி வன்னியர் சமுதாயமும் வந்து இந்து மதத்தையும் பிரிக்கவே முடியாது இந்து மதத்தை கட்டி காப்பாற்றி வர கொண்டு வரல வன்னியர் சமுதாயத்துக்கு முக்கியமான பங்கு ஈ வேறு எப்படிப்பட்டாலும் இவருடைய ரோல் மாடல்னு சொல்றாருலாம் அந்த இவேரையாரு அவர் வந்து கடவுளை நம்புவோம் காட்டு சொன்னவர் சரிங்களா கடவுளை இல்லைன்னு சொன்னவர் கடவுளை இந்து கடவுளை நம்புறவன் இழிவுபடுத்தி பேசினவர் கடைசி வரைக்கும் இழிவுபடுத்தி பேசினவர் கடைசி வரைக்கும் அவர் தேச சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைப்பிடித்தவர் அவரை ரோல் மாடல்னு சொல்றீங்க தேசபக்தியும் வேண்டாம்னு சொல்றீங்க தெய்வபக்தியும் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படி சொன்னீங்கன்னா உண்மைதான் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்களா நீங்கள் அவங்ககிட்ட தான் ஓட்டு வாங்கி தான் நீங்கள் வந்து இவ்வளோ வேணாலும் உங்களை தக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படியே ஏற்றுக்குவாங்களா இது முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது நீட்டு நீங்கள் ஒரு அடிப்படையில் ரா டாக்டர் உங்கள் அப்பா தந்தையாரும் ஒரு டாக்டர் அப்போ நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் முத நீட்டில் அந்த டாக்டர் ஆனீங்கிறது கேள்விக்குரியா இருக்குது முறையாக நீங்கள் வந்து தே சரியான பாதையில் படித்து நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கினதில்லை பணம் கொடுத்து வாங்கினதுன்னு நான் சொல்லுவேன் தகுதி இல்லாத நீங்கள் டாக்டர் ஆயிருக்கீன்னு சொல்லுவேன் அதனால் இன்னமும் அது வந்து தகுதி இல்லாதவங்களாம் வரணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்க ஆசைப்படுறீங்க இன்னைக்கு இருக்க மாதிரி இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் அன்னிக்கி இருந்தால் நீங்கள்லாம் டாக்டரே ஆகிருக்க மாட்டிங்க நிச்சயமாக ஆகிருக்க மாட்டீங்க அதனால வெளிப்பாடாக இதை நாம் எடுத்துக்க முடியும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அரசியல் சூழல் இவர் இந்த ரெண்டு இதை சாதாரணமாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல அதாவது திமுக கூட்டணியில் போகணும்னு இவர் ஆசைப்படுறாங்க அப்பாவும் தந்தை அப்பாவும் மகனும் ஆசைப்பட்றாங்க அவங்க எந்த இடத்துல ஆதாயம் நல்லா கிடைக்குதோ அங்கே போகணும்னு வழக்கமாக அதானே செய்யிட்ருக்காங்க அதான் நேரடியாக சொன்னால் பணம் எங்கே கூட கொடுக்காங்களோ அங்கே போவாங்க இல்லைனா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு அணியிலும் இருப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது தொடர்ந்து இருக்குது இப்போவும் அதே மாதிரி இவங்களுடைய செயல்பாடு இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க அதனால தான் இவங்க இல்லைன்னா இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தைலாபுரம் தோட்டத்தில் போனீங்கன்னா அந்த மூணு பேருக்கு தான் செல வச்சுருக்காங்க திரௌபதி அம்மனுக்கே சில கிடையாது திரௌபதி வழிபாடு தான் அந்த சமுதாயத்தினுடைய அடிநாதமே அது தான் ஆனால் அந்த வழிபாட்டுக்கெல்லாம் வந்து இவங்க இடம் கொடுக்கல ஆனால் அங்கே வந்து கடவுளை நம்பர் ஒன் காட்டு சொன்னால் ஈவேராவுக்கு ஒரு சிலை அப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு சிலை அதே மாதிரி கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு சிலை கார்ல் மார்க்ஸுக்கு சிலையை வச்சு ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவரை நீங்கள் முன்னோடியே எடுத்துட்டீங்க ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது டாக்டர் அம்பேத்கரை வச்சிருக்கனால உங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு தான் அவர் குத்தகை எடுத்து வச்சுருக்காரு தொல் திருமாவளவன் அதனால் அந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட இல்லை சரி அப்புறம் வந்து ஈவேராவை சொல்லி உங்களுக்கு ஏதாவது வருமா அதுவும் வராது அப்போ திரவ இது வன்னியர் சமுதாய ஓட்டு உங்களுக்கு வேணால் இந்து சமுதாய ஓட்டு அது அப்போ நீங்கள் அதுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க ஏன் பேசுகிறீங்கன்னா திமுகவில் துண்டு விரிச்சு போட்டுட்டு திமுக கூட்டணியில் போகணுங்கிற முயற்சியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் திமுக கூட்டணி போகணுங்கிற நோக்கத்தில் அதற்காக திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து ஏன்னா நீட்டு கையெழுத்து அவர் தான் எடுத்துகிட்டு நீட்டு கை ஏதாவது இன்னும் சொல்லப்போனால் இவங்களுடைய இது என்னது மது ஒழிப்பு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் மது ஒழிப்புங்கிறத உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலை ஏற்றுக்கல ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து நீட்டு தான் எங்கள் இலக்குன்னு சொல்லி அவங்க வராங்க அதுக்கு நீங்கள் நான் கையெழுத்து போடுவேன்னு சொல்கிறீங்க கையெழுத்து போடுவேன் எண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக சொல்கிறீங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா திமுக நோக்கி நகர்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாலாவது அவங்க வந்து நமக்கு சீட்டு தர இல்லை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கணும் இன்னும் இதனால் அவங்க தருவாங்கங்கிறதுனால இல்லை இன்னொரு பக்கம் எல்லா அரசியல் கட்சியும் அண்டர் கிரவுண்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தானே இருப்பாங்க அதுதான் இப்போ நடமுறை அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் திமுக கூட யார் மூலமாக போது இப்போ ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு திமுக போகிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க அதை நோக்கி இவங்க நகர்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் முக்கியமான விஷயம் திமுகவில் வந்து இந்த பாமக போச்சு கூட்டணிக்கு போச்சுது அப்படின்னா அந்த கட்சி என்னமே வந்து கட்சியாகவே இருக்காது ஒரு எம்பி சீட்டு கூட வெற்றி பெறாது அந்த கட்சியை ஓட்டு சதவீதம் ரெண்டு கீழே போயிடும் ரொம்ப அசிங்கப்பட்டு போய் தான் அது வந்து தோல்வியை சந்திக்குங்கிறது என்னுடைய கணிப்பு பிஜேபி கூட்டணியில் இருந்தால் ஒரு நல்ல ஒரு மார்ஜினோட நிறைய நல்ல ஒரு எண்ணிக்கையில் ரெண்டோ மூணோ நாலோ எம்பி எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதனுடைய எதிர்காலம் கட்டி காக்கப்படும் அவர் அங்கே ஏற்கனவே பாதி பேர் பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க அண்ணாமலை வரவுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக ஆன பிறகு பாமகவில் இருந்து சாரை சாரையாக இளைஞர்கள் வந்து பிஜேபி பக்கம் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் எந்த கிராமத்தில் வேணால் கேட்டு பாருங்க அங்கே உள்ள வன்னியர் சமுதாய மக்கள்கிட்டே கேளுங்க அந்த வன்னியர் சமுதாயத்துலேருந்து இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இவங்க திமுகவை போயிட்டாங்கன்னா இன்னும் பாதி பேரும் சாலிடாக அங்கே வந்துடுவாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கிடையாது வன்னி பாமகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க நேராக போய் பாஜகவுக்கு பக்கம் போய் இன்னும் வந்துட்டு இருக்காங்க சந்தேகமே கிடையாது அதில் திமுக கூட்டணியில் போனால் அவங்களுக்கு வேணா தைலாபுரத்துக்கு வேணால் பெனிஃபிட் இருக்கும் ஆனால் பாமகவுக்கு எந்த வகையிலும் நன்மை இருக்காது அதே சமயத்தில் மிகப்பெரிய அழிவை தான் அது சந்திக்கும் அந்த பகுதிகளெல்லாம் எப்படி நீங்கள் கேட்கலாம் அது இப்படி வன்னியர் சமுதாயம் வந்து அந்த அந்த கட்சிக்கான விசுவாசமான இது இல்லை அந்த பகுதியில் எப்படி வந்து இவர் வந்து பெரிய அளவில் வந்து பாமா பாஜக எப்படி வந்து கோல் வச்ச முடியும்னு நினைக்கலாம் இப்போ நடைபயணத்தை என்னமோ அந்த பகுதிக்கு இன்னும் தொடங்கலை தொடங்கும் போது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இன்னொரு பாஸ்ட் பழைய உதாரணம் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் வன்னியரே கிடையாது இன்னும் சொல்ல போனால் வட தமிழகத்தை சார்ந்தவரும் கிடையாது அவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அப்போ அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு எங்கே ரொம்ப அதிகமான மக்கள் ஆதரவு கொடுத்தனா வன்னியர் சமுதாய மக்கள் இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதனால அந்த மக்கள் நல்லது செய்வான் ஒரு மாற்று ஒன்று வருது இவங்க கொஞ்சம் நல்லவேன்னு நினைச்சா விஜயகாந்த் ஓட்டு போடுவாங்க போட்டாங்க இந்த அண்ணாமலை வந்து ரொம்ப நேர்மையான ஆளா இருக்காரு நல்லவராக இருக்காரு ஆனால் இவர் வந்தா நல்லது நடக்கும் சாராய கடை மூடுவார் இன்னும் நிறைய நன்பே செய்வார்னு அந்த மக்கள் நம்புறாங்க அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க வந்துடுவாங்க அப்போ மொத்தமாக வரும்போது இவங்க பேரும் அப்பாவும் மகனும் தான் கட்சி நடத்த வேண்டியிருக்கும் ரொம்ப கீழே சொல்கிறேன்னு நினைக்காதுங்க யதார்த்தமான விஷயம் தான் திமுக கூட்டணியில் போத்தா பாமக அழிஞ்சு போயிடும் இதே சமயத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தால் இல்லைன்னா இன்னொரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் வந்து நடைபயணம் போயிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலத்தில் தான் பண்ணிட்டு இருந்தார் நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த நடைபயணத்தில் ஒரு கற்பனை ஒரு இதை நீங்கள் எடுத்து பாருங்கள் எஃக்கு தப்பான கூட்டம் அதில் யாருமே மறக்க மாட்டாங்க அது கிணத்து கடவாக சரி தான் இல்லைன்னா தாராபுரமாக எங்கள் ப எந்த பகுதியாக இருந்தாலும் சரி தான் எக்கு தப்பான கூட்டம் வந்துச்சுங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்க கா யாருக்கும் அஞ்சு பைசா கொடுக்காமல் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதே மாதிரி தான் வட தமிழகம் வன்னியர் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய வட தமிழகத்தில் பிஜேபி கூட இவங்க கூட்டணி இருந்து அது அதில் அன்புமணி ராமதாஸும் அவருடைய அந்த எல்லாம் கொஞ்சம் கலத்தி காய காய வச்சுட்டு அண்ணாமலை கூட அணி சேர்ந்து ஒரே வண்டியில் ரெண்டு பேரும் வர மாதிரி வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் இருக்க மாதிரி காணிக்கலாம் பா பாஜகவுக்கு அங்கே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கறனால இது வந்து பாமக இளைஞர்களெல்லாம் அப்படியே வந்தாங்க எவ்வளோ பேரும் அண்ணாமலைக்கு வந்தாங்கன்னு தெரியாது அண்ணாமலைக்காக வந்தவங்களை விட நாங்கள் அன்புமணிக்காக வந்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவருடைய வீக்னஸை மூடி அப்படியே பொதிஞ்சு கொண்டு போகலாம் இது என்னுடைய கருத்து கொண்டு போகலாம் ஆனால் இதை இது பண்ண மாட்டாங்க அவங்க நீங்கள் பார்த்துட்டே இருங்க பண்ண மாட்டாங்க இவங்க வெளியே தான் நிற்பாங்க அண்ணாமலை மட்டும்தான் தனியாக அந்த நடைப்பயணத்தை தான் போக போகிறாரு அடைப்பயணம் வட தமிழகத்தில் நடைபயணம் குறிப்பாக வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்களில் அந்த நடைபயணம் போகும்போது பாருங்கள் எக்கு தப்பாக கூட்டம் வரும் அவருக்கு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே வருது மதுரை திருச்சி ஏரியாவிலலாம் பிஜேபி எங்கே இருந்துச்சு நிர்வாகிகள் இருப்பாங்க கட்சி தொண்டர்கள் எங்கே இருந்தாங்க இப்போ அவர் போன நிலக்கோட்டையோ எந்த கோட்டையோ அவர் போகிற இடமெல்லாம் எல்லா இடமும் அவ்வளவு கூட்டம் வருது அப்போ டெல்டா பகுதியில் இவ்வளோ பெரிய விசுரூப இது வளர்ச்சி வருது அப்படின்னா வட தமிழகத்தில் சொல்ல வேண்டாம் வரும் அப்படி வரும்போது அண்ணாமலைக்கு இவ்வளோ பெரிய விசூரூபம் இது இருக்குது இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் பதிவாயிரும் அது பிறகு இவங்க நினச்சுவாங்க பாமாக்க அப்படியே கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிரும் அப்போவே பார்த்துட்டே இருங்க அப்போவே இது வந்துடும் அதனால் இவங்க வந்து திமுக கூட்டணியில் போனாங்கன்னா இதோட க கட்சியை வந்து சுத்தமாக காலியாயிரும் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகவும் பாமக அதே சமயத்தில் பாஜக கூடியில் அணியில் இருந்தாங்கன்னா ஒரு கௌரவமான சீட்டும் கிடைக்கும் ஏதோ மத்திய அமைச்சர் எதுன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க அது அவங்களுடைய அது பேரம் பேசுகிற எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது பேசுவாங்க ரொம்ப மரியாதையும் நடத்தப்படுவாங்க அந்த கட்சியும் காப்பாற்றப்படும்